கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தெய்வ செய்தியை கேட்டு தெய்வ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தெய்வ மகிமை எங்கும் நிரப்பிடுதே, தெய்வ ஜனமே நாம் ஆராதிப்போம். தெய்வ மகிமை எங்கும் நிரப்பிடுதே, தெய்வ ஜனமே நாம் ஆராதிப்போம். துதர்கள் கூட்டத்தால் பூமி அதிரும், நம் துதிகளின் சத்தத்தால் வானம் திறக்கும்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:3 நாம் வாசிக்க கேட்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு தலைப்பு, பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கிற ஒரு ஜெபமாய், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பமாய் இந்த பிரசங்கம் நமக்கு அமையட்டும். ப்ரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் ஏதோ சில சூழ்நிலைகளிலே பலவீனப்பட்டு போய்விடுகிறோம், பலவீனப்பட்டு போய்விடுகிறோம் என்ன. ஸோ அந்த பலவீனப்படுகிற நேரத்தில் நம்மை பலப்படுத்த உண்மையாகவே ஒரு தேவ கிருபை, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நம்ம பலப்படுத்தக்கூடிய காரியங்கள் தேவை. ரொம்ப நேரம் நடந்து களைத்து அப்படியே பலவீனப்படும் பொழுது அநேகர் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்தா கொஞ்சம் என்ன வருது, ஒரு பலன் வருது அப்படின்னு நினைக்கிறோம். சில பலன் டெம்பரவரி, அந்த நேரத்துக்கு ஒரு பலன் வந்தால் போதும். சில பலன் பர்மனெண்ட், பர்மனெண்ட்டாக நமக்கு சில பலன் இருக்கணும். இந்த டெம்பரவரி பலனும் ரொம்ப அவசியம். டெம்பரவரியாக நம்முடைய சரீரத்தில் அந்த நேரத்துக்கு ஒரு பலனை ஆண்டவர் சில நேரத்தில் கொடுப்பார், அந்த நேரத்துக்கு. ஆனால் அது பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பலனாய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கேட்டு, ஆண்டவரே என்னை என்ன செய்யும், இந்த ஒரு விசை நினைத்தருடன், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். ஸோ அந்த ஒரு விசையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை நம்ம செபிக்கும் பொழுதும் நாம் நம்முடைய காரியங்களை ஆராயும் பொழுதும் ஒரு பூரணமான ஒரு பலத்தை தேவ சமூகத்தில் கேட்பது நல்லது. பிரைஸலாம். ஒரு அவசரப்பட்டு தற்காலிகமான ஒரு முடிவு நல்லதல்ல. நாம் ஜெபம் பண்ணும் பொழுதும், ஞானத்தோடு தேவனோடு நம்ம இடைப்படும் பொழுதும், ஞானத்தோடு ஒரு மகிமையான ஒரு பலத்தை நம்ம தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு. சிம்சோனை போல, சிம்சோன் ஒரு வேளை, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியும், என் கண்களை எனக்கு கொடுங்க, நான் ஒரு நல்ல மனிதனாக ஆட்சி செய்வேன்னு சொல்லி கேட்டிருந்த ஆண்டவன் ஜெபத்தை கேட்டிருப்பார் தானே. அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு பலனை கொடுத்த தெய்வம் அவனை மனம் மாறி அவன் பெரிய காரியம் செய்வதற்கு ஆண்டவர் அவனை பலப்படுத்தி இருப்பார். சில நேரத்தில் நாம் அப்படி தான் செய்திடறோம். இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யும், நல்லது. ஆனால் நாம் பல விதங்களில் நம்ம பலப்படுத்தப்படணும். நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை பலப்படுத்துவார்கள். மனிதர்களுடைய பலன் நமக்கு தேவை. பிரைஸலோ. நம்ம நான் தனி மனிதனாக இருந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்ட முடியாது. என்ன சினிமாவில் வேணால் ஒரு ஆள் 50 அடிக்கலாம், அவர் அப்படின்னா அவன் அங்கே போய் விழுவான். என்ன அது சினிமாவில் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் 5 சின்ன பசங்க சேர்ந்து ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணிட்டானுங்களாம். உண்மையா? 5 சின்ன பிள்ளைங்க சேர்ந்து ஒரு 11-12 வயது பிள்ளைகள் ஒரு பெரிய ஆளை அடித்து கொண்டுட்டான்றாங்கன்னு. ஸோ நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் முடியாது. மனிதர்களுடைய ஒரு பலன் நமக்கு தேவை. நான் இங்கே இப்படி நிற்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி எனக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகள் சபையில் உண்டு. பிரைஸலாம். அதிகமாய் ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்தை பலப்படுத்துகிற, எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பாக இருக்கிறவர்கள் உண்டு. ஆகவே தான் நாம் நிற்க முடியுது. பிரைஸலாம். ஆகவே தான் நாம் செயல்பட முடிகிறது. ஒரு தேவ மனுஷன் மனிதர்களுடைய ஒரு பலத்தையும் அவன் சார்ந்திருக்கணும். ஆனால் பரிசுத்தவான்கள் நல்ல மனிதர்கள். பாருங்க, ஆண்டவர் தீமத்தை வந்தவுடன் பவுல் பலன் கொள்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவன் தண்ணித்திருக்கும் பொழுது அவன் ஏதோ சோர்ந்து போன மாதிரி இருக்கு. தீமத்தை வந்து சேர்ந்தவுடன் பவுல் பலன் கொள்கிறார். அப்போ நமக்கு நல்ல மனிதர்கள்
நமக்கு பலனை கொடுக்கிறவர்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கெல்லாம் வந்தது இந்த ஆலயத்திற்கு பலனை கொடுக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கெல்லாம் வந்தது இந்த ஆலயத்திற்கு பலனை கொடுக்கிறது. உங்களுடைய ஜெபம் பலனை கொடுக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு பலனை கொடுக்கிறது. உங்களுடைய அன்பு பலனை கொடுக்கிறது. அதே மாதிரி குடும்பம் கூட, கணவனை மனைவி பலப்படுத்தலை, மனைவியை கணவன் பலப்படுத்தலை, பெற்றோர் பிள்ளைகளை பலப்படுத்தலை, பிள்ளைகள் பெற்றோரை பலப்படுத்தலை அப்படின்னா அந்த குடும்பமும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் நம்ம பலப்படுத்தணும். ப்ரைஸ் தி லார்ட். கணவன் ஆரடி வைரமாக இருக்கிறதுனால அவருக்கு மனைவியினுடைய பலன், மனைவியினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவரால் வாழ முடியாது, வாழவே முடியாது. ஒரு மனைவி அவனுக்கு பலன் கொடுக்கிறார்கள். ஒரு புருஷன் மனைவிக்கு பலன் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பலன் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சில மனைவி புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருப்பாங்களாம், அது பலத்தை எடுக்கிற மனைவி. சில புருஷன் மனைவிக்கு எலும்புருக்கியாக இருப்பான், பலத்தை எடுக்கிற புருஷன். சில விசுவாசிகள் சபைக்கு பலனை கொடுப்பார்கள், சில விசுவாசிகள் எப்படி தான் இருப்பாங்க, எலும்புருக்கி தான், அது 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 இருக்க தான் செய்யும். ஸோ நாம் பலன் கொடுக்கிற ஒரு மனிதனாய், பலன் கொடுக்கிற ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய் நாம் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களா, பலனை எடுக்கிறவர்களா, நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும்னு. நான் உங்களை பார்த்து நீ பலன் கொடுக்கிற ஆள், நீ பலன் கொடுக்காத ஆளுன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண நான் இல்லை, நம்மை நாமே நிதானிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் இருந்தால் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சப்போர்ட், அவன் நல்ல நண்பன். ப்ரைஸ் தி லார்ட். நான் இருந்தால் என்னுடைய மனைவிக்கு ஒரு சப்போர்ட், என்ன அந்த வீட்டில் புருஷன் அந்த சாட்டர்டே சண்டே வீட்டில் இருந்தால் மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஏண்டா இவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படி நினைக்கிற மனைவிகள் உண்டு. நாம் பலன் கொடுக்கிற ஒரு ஆட்களாக இருக்கணும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரும் நம்மை பலப்படுத்துகிறார். தள்ளாடுகிற ஒரு முழங்கால், தளர்ந்து போன ஒரு கைகளை தேவன் பலப்படுத்த முடியும். இன்றைக்கு பலன் கொள்வது நமக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை. 2 தீமோத்தேயு 4:17 பவுல் சொல்றாரு பாருங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இது பவுலுடைய வார்த்தை. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் என்னை ரட்சித்தார். எனக்கு அன்பானவர்களே, சிங்கம் பிசாசினுடைய வல்லமை. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், ஆண்டவருடைய திட்டம் என்னமோ அதை செய்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்திருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்திருக்கு, அப்புறம் தாவீதினுடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்திருக்கு, அப்புறம் தானியலுடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்திருக்கு, சிங்கம் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்து அவனை கொன்னே போட்டுடுது. ஸோ சிங்கம் அநேகருடைய வாழ்க்கையிலே வரும். இப்படி சிங்கம் வந்த ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமீன். யார் யாருடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்தது அவங்களாம் யார்? பெரிய ஆட்கள். பெரிய ஆட்களுக்கு சிங்கம் வரும். ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? ப்ரைஸெல்லாம். உன்னை ஆண்டவர் பெரிய நோக்கத்திற்காக, தேவன் உன்னை பலப்படுத்துகிறார் ஒரு பெரிய காரியம் செய்ய. ஆண்டவர் பவுலை பலப்படுத்துகிறார். அப்பொழுது அவன் சொல்றான், நான் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பினேன், கர்த்தருடைய திட்டம் நிறைவேறியது. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் உன்னிலே நிறைவேற தேவன் நிச்சயமாகவே உன்னை பலப்படுத்துவார். சில நேரம் சிங்கத்தின் மத்தியில் தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். சிங்கத்தின் மத்தியிலே சிங்கத்தை சமாளிக்க தேவன் பலன் கொடுப்பார். சிலர் கற்பாம்பூச்சிக்கு நடுவுலேயே இருந்துட்டு அலறிட்டு கிடப்பாங்க. என்ன அது? அது அவங்கள முழுங்க போகிறதில்லை, அது அவங்கள கடிக்க போகிறதில்லை. முடிஞ்சால் கொஞ்சம் மேலே அப்படி ஏறும், அவ்வளவுதான். சரியா? அப்படி காலில் கொஞ்சம் அப்படி ஏறும். அதுக்குள்ளே அவங்க போடுற கூச்சல், அவங்க போடுற சத்தம், இயேசுவே என்ன. ஆனால் சிலரை சிங்கத்திற்கு மத்தியில் தான் ஆண்டவர் வைப்பார். உன்னையும் ஆண்டவர் சிங்கத்தின் மத்தியில் தான் வைப்பார்.
ஆனால் நீ தேவனாலே பலப்படுத்தப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், பயப்படாதே, தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் என்னை பலப்படுத்துவார். ஆகவே தான் நாம் தேவனுடைய திட்டத்தை சார்ந்து நாம் வாழணும். ஆமென். உன் சொந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டு இருப்பார், அது நல்ல காரியமாக இருந்தார். ஆனால் தேவனுடைய திட்டத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் அதிகம் உண்டு. அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன, ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, இல்லாவிட்டால் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராகவோ ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் உன்னை வைத்து உன் மூலமாய் 100 பேரோ 1000 பேரோ ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அதை செய்கிற மனுஷன் போகிற பாதை பெரிய பாதை தான். என்ன, நம்ம நினைக்கிறோம் அவருக்கு என்ன பெரிய காரில் போகிறார், அவருக்கு என்ன பெரிய கம்பெனி ஓனர், சும்மாவாக வரும் அந்த கம்பெனி, என்ன சும்மாவாக வரும், அத்தனை பேர் ஆட்களுக்கு அவங்க சம்பளம் தரணுமே. நம்ம சபையில் 2-3 பேர் கம்பெனி ஆரம்பித்து படுற பாடை பார்த்தா அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவங்களுக்கு நீ வேலை செய்யும் பொழுது 1ஆம் தேதி உனக்கு சந்தோஷம், பிரைஸ்லாம், வேலை செய்யும் பொழுது நீ கம்பெனி ஆரம்பிச்சுன்னா 1ஆம் தேதியை போல் உனக்கு ஒரு கஷ்டமான நாள் எதுவுமே கிடையாது. உண்மையாக இல்லையா? 1ஆம் தேதியை போல் அவன் கண்ணெல்லாம் வெளியே வந்துடுது, நாம் தான் உள்ளே தள்ளி வைக்க வேண்டியது. பாஸ்டர் நான் சம்பளம் போடணும், சம்பளம் போட முடியல. ஆனால் அவன் மூலமாய் 10 பேர் 50 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு பிசாசு இடம் கொடுக்க மாட்டிருக்கான். 4 பேருடைய பசியை உன்னால் தீர்க்க முடியும் என்றால் பிசாசு உன்னை துரத்தான் செய்வான். 4 ஆத்துமாவுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் பிசாசு உன்னை துரத்தான் செய்வான். ஆனால் பயப்படாத, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு திட்டம் அதுதான், நம்முடைய திட்டம் அதுதான். யாரை பாருங்க, நிறைய பெரிய பெரிய மரங்களெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய பழங்கள்லாம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அதெல்லாம் சிங்கம் போய் தேடாது. என்ன, அதுக்கு நிறைய ஆப்பிள், என் வெயிட்டுக்கு ஆப்பிள் தரம் சாப்பிடணும், அது சாப்பிடாது, உன் எலும்பு தான் வேணும்னு. பிரைஸ் தி லார்ட். உண்மையா இல்லையா? சரியா? அதே போல் பிசாசுக்கு மற்ற ஆட்கள்லாம் தேவையில்லை, கிறிஸ்தவம் தான் தேவை. அதுவும் கிங் ஆஃப் லோரி சர்ச்சில் இருக்கிற ஆள் தான் தேவை. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? சர்ச்சை மாத்திராதீங்க, இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். உன் மூலமாய் தேவன் ஒரு நல்ல திட்டம் வைத்திருந்தால் தேவன் உன்னை பலப்படுத்துவார். சத்ருவை கண்டு பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். சத்ருவை கண்டு பயப்படாத. ஆமீன். சொல்லுங்க, என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை கர்த்தரே நிறைவேற்றுவார். சத்தமாக சொல்லுங்களேன், என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை கர்த்தரே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. லூக்கா 22:32 சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 22:32 வாசிங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கோதுமையை சுளையினாலே புடைக்கிறதை போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நீ பலப்பட்ட பிறகு யாரை பலப்படுத்து? உன்னுடைய சகோதரனை பலப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் ஆண்டவர் பிசாசின் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பார், அவன் புடைத்து எடுப்பான். சரியா? எப்படி எடுப்பான்? ஹலோ, இருக்கீங்களா? சில அப்படி தான் பிசாசு போட்டு போட்டு எடுத்துட்டுருங்க. எத்தனை பேர் அப்படி புடைக்கப்படுறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் புடைக்கப்பட்ட உனக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ தான் மற்றவங்களை பலப்படுத்த போற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடைக்கப்பட்டவன் தான் ஏன் உடைக்கப்பட்டவனை தேற்ற முடியும்? ஆமென். அவன் தான் தேற்ற முடியும். ஒரு 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 மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனவனுக்கு தான் மற்றவன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போது அந்த வேதனை தெரியும். என்ன, நாம நம்மை சில நேரத்தில் பிசாசுன்னு நினச்சிக்கிட்டான். நல்ல ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறான், என் கையிலன்னு போட்டு அவன் புடைச்சு புடைச்சு எடுக்கிறான். என்றைக்கோ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு புடைக்கப்பட்ட ஒரு யோபுவை இன்றைக்கு நாம் நினைத்தால் நம்முடைய விசுவாசம் பற்றி எறியுதுன்னு. ஆமீன். உண்மையா இல்லையென்னு? என்றைக்கோ பிசாசு தெரியாமல் யோபு வாழ்க்கையில் கையை வச்சுட்டான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நீ யோபு தொடுனார். ஏன் தெரியுமா? நீயே நானும் பலப்படுவதற்கு. பிசாசு நினைச்சான், ஆண்டவர் யோபு என் கையில் கொடுத்துட்டான், யோபு என் கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர், இந்த யோபுவை நான் பண்ணுற பாடில் இனி ஒரு பையன் ஆண்டவர் பக்கம் போகக்கூடாதுன்னு பிசாசு நினைச்சான்.
ஆண்டவர் அந்த ஒரு யோபை வச்சு வருஷம் ஒரு நாலு இன்னைக்கு நான் யோபுவை குறித்து நான் மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க யோபுவை குறித்து சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இந்த பிசாசு அன்னையிலிருந்து யோசிப்பா, நான் ஏன் யோபுவை தொட்டேன், ஐயோ தெரியாம யோபுவை தொட்டு யாரையாவது கொண்டு போய் குழியில போடலான்னு அவன் சொல்றான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் யோபுன்னு என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டார் அவரு. இப்போ அவன் அந்த டைலாக்கை நாம் எடுத்து விடுறோம், என்ன நான் சோதிக்க நான் செத்தாலும் சாகுறேன் ஆண்டவரே, என்ன சொல்றேன்னா நான் உண்மை விட்டு விலக போக மாட்டேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம், அலேலூயா அலேலூயா. இப்போ பிசாசு பாருங்க, ஒரு தேவ மனுஷனை பிசாசு புடைத்து எடுக்கிறதுனால அநேகர் பலப்பட்டுடுவாங்க. பிரைஸலா, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார், வேற வழி இல்லை, நீ தான் சூளையில் ஆண்டவர் புடைத்து எடுப்பார். சரி, உன் கம்பெனியில் உன் மூலமாக நாலு பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவனை தெரிந்து கொண்டார். ப்ரைஸ் தி லார்ட். இந்த சபையில் உன் மூலமாக நாலு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உன்னை தெரிஞ்சிட்டார் ஆண்டவர். அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும், நான் தான் நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் தான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன்? உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறு. ப்ரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் கேட்டிருக்கோம், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை எப்படி நடக்குது கேட்டிருக்கிறோமா? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை எப்படி, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீர், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிந்தனை? ஆண்டவரை பலப்படுத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். கோதுமை மணி மண்ணிலே விழுந்து சாகாவிட்டால் அது வெறுமையா இருக்கும், மரித்ததானால் மிகுந்த பலன் கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் அதற்காக தான் அவனை பலப்படுத்திட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். என புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, நாள் வரும் உன்னை வைத்து அநேக காரியங்களை ஜனங்க புரிந்து கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்துகிற ஒரு தேவன். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 13:10. ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே தேவன் நமக்கு பலன் கொடுக்கணும், இல்லாட்டில் அதிகாரம் கொடுக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அதிகாரத்தை இடிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அதிகாரத்தை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தணும். ப்ரைஸ் தி லார்ட். கட்டுவதற்கு பயன்படுத்தணும். உனக்கு ஆண்டவர் நல்ல வருமானம் கொடுக்கிறாரா, அதனால குடும்பத்தை கட்டு, அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை இடிச்சிடாத. ப்ரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? உனக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரா, நல்ல கிருபைகளை கொடுத்துருக்கிறாங்களா, அதனாலே நாலு பேரை கட்டி எழுப்புங்க. உன்னை ஆண்டவர் பலப்படுத்தி இருந்தால் மற்றவனை பலப்படுத்து, உன்னை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்க மற்றவனை பலவீனப்படுத்திடாத, மற்றவன் மேலே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடாத, என்ன மாதிரி அவன் இல்லைன்னு சொல்லாத, என்ன மாதிரி என் தம்பி இல்லை, என்ன மாதிரி என் பிள்ளை இல்லை, பிள்ளைகளை இடிச்சிடாதீங்க. ஒருவேளை உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உன்ன மேலான ஸ்தானத்தில் ஆண்டு வச்சிருப்பார், உன் பிள்ளை உன்ன மாதிரி இருக்காது. அதுக்காக ஐயோ இப்படி எனக்கு ஒரு பிள்ளை வந்து பிறந்துச்சே, அவனை இடிச்சிடாதீங்க. எல்லாத்தையுமே கட்டுகிற பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கட்டணும். சபைக்கு வரீங்களா, நான் உங்களை கட்ட விரும்புகிறேன், உங்களை உருவாக்க விரும்புகிறேன், உங்கள் மைண்டை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். ஒரு மனுஷனை பார்க்கும்பொழுது அன்பு தான் வரணும், வெறுப்பு வரக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க நமக்கு தப்பு செய்திருப்பாங்க, மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அவங்க நம்மளை ஏளனமாக பேசியிருப்பாங்க, அதை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ அன்பு. ஆமீன். நீங்கள் மற்றவங்களை உருவாக்குங்க, மற்றவங்களை உருவாக்குங்க, அதற்காக தேவ பலனை கேளுங்க. பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தை கேட்கிறேன், ஆண்டவரிடம் வல்லமை கேட்கிறேன். எதற்காக? மற்றவங்களை உருவாக்குவதற்காக. இடிப்பது ரொம்ப ஈஸி. எத்தனையோ பேர் தன் மனைவியை இடிச்சிட்டாங்க, புருஷனை இடிச்சிட்டாங்க, பிள்ளைகளை இடிச்சிட்டாங்க, அப்பா அம்மாவை இடிச்சு ஒன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க. சில போதகர்கள் விசுவாசிகள் இடிச்சு ஒன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க, சில விசுவாசிகள் போதகரை இடிச்சு ஒன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க. அப்படிதான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் உன்னையோ ஆண்டவர் உருவாக்கும்படி வைத்திருக்கிறார். கிங் ஆஃப் க்ளோரி உருவாக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். யார் மேலே குற்றங்கள் இருந்தாலும் குற்றங்களை மறந்து நல்லதை சொல்லி, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, நல்லா செய்கிறீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க,
பாசிட்டிவாக பேசுங்க, அது உருவாக்கும். பிரைஸலோ ஒரு பாடத்தில் ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடுச்சு, இன்னொரு பாடத்தில் பாஸ் பண்ணியிருக்கு. ஃபெயில் ஆனதை பற்றி அதிகம் பேசாதீங்க. பாஸ் இதை 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 பண்ண உன்னால் அதை பண்ண முடியும்னு சொல்லுங்க. என்ன, நீ பிரயோஜனப்பட மாட்டே, நீ யூஸ்லெஸ், நீ மண்டு, நீ நீ வண்டு, நீ நண்டு, இதெல்லாம் எதுக்கு? என்ன உருவாக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுல் அந்த அதிகாரத்தை கேட்டார், நீங்கள் சபையை உருவாக்குங்க, சபைக்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறதே இருந்தால் நல்லதா? நீங்கள் சபையை உருவாக்கும்படியாய் ஆண்டவரே, என் மூலமாய் சபை பலப்படும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? நான் சபைக்கு ஒரு பலனாக இருக்கணும், நான் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு பலனாக இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு மகளாக இருக்கணும். ப்ரைஸலோ, நீங்கள் ஜெபிக்கிறது அப்படியே பரவும். நீங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல வேண்டாம், நீங்கள் கூப்பிட்டு சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுங்க, அது கொண்டு போய் எங்கேயே வைக்கிற அப்படி இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் உங்களை தேடியே ஜனங்க வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்கள நடத்துவார், பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அந்த அதை உருவாக்குங்க, கட்டி எழுப்புங்க. ஒரு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்கிற மகளாய் மாறுங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் நம்ம பலப்படுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, சங்கீதத்தில் 51 காணப்படுகிறது. சங்கீதம் 51 வசனம் 10 வாசிக்க கேட்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, சுத்த இருதயம், நிலைவரமான ஒரு ஆவி ஒரு மனுஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். சுத்த இருதயம், நிலைவரமான ஒரு ஆவி. நிலைவரமான ஒரு ஆவி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஒரு நிலையான ஒரு எண்ணம். நாம பலப்படணும் அப்படின்னா நமக்கு சுத்த இருதயம் வேணும். பிரைஸ் தி லார்ட். சுத்த இருதயம், தெய்வத்தினுடைய கிருபைகளை பெற்று பரிசுத்தமான ஒரு சிந்தையோடு, மற்றவனுக்கு தீங்கு நினைக்காம, மற்றவங்களை குறித்து கேவலமாக நினைக்காம, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை தேவன் கொடுத்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ஆண்டவர் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சரீர பலன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, மைண்டு பலனாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிம்சோனுக்கு சரீர பலன் இருந்தது, மைண்டு பலவீனமாக இருந்துச்சு. ஆனால் யோசேப்பு மைண்டு ரொம்ப பலமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். தானியலுக்கு மைண்டு ரொம்ப பலமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தாவீதுக்கு மைண்டு ரொம்ப பலமாக இல்லை, கிருபை ரொம்ப பலமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அந்த நிலைவரமான ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், எடுத்த காரியத்தில் அப்படியே நிற்கிறது, அது எடுக்கிற காரியம் சரியாக எடுக்கணும், அதை எடுத்து கரெக்டாக நிற்கிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். இந்த ஆவி உள்ளவங்க தான் நெகேமியா. ஒன்றுமே இல்லை, அவனுக்குள்ள ஒரு ஆவி வந்தது, நான் என்னுடைய தேசத்தினுடைய அந்த பட்டணத்தை கட்டுவேன், அந்த அலங்கத்தை கட்டுவேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் போனான், ஆனால் அவன் மாறவே இல்லை. அவன் அதை எடுத்த காரியத்தில் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அவனுக்கு இருந்தது, நான் அலங்கத்தை கட்டி முடிப்பேன். தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஸ்ட்ராங் மைண்டு வேணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இருக்கா ஸ்ட்ராங் மைண்ட், பயப்படவே கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை வரும், சில நேரத்தில் தோல்வி வரும், ஆனால் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும், அது தேவனே கொடுக்கணும். அந்த நிலைவரமான ஆவி, அந்த நிலைவரமான ஒரு மனதை ஆண்டவரே கொடுக்கணும், ஜபத்தில் பெறணும். அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 51:12 வாசிங்கமா. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கணும், உற்சாகமான ஒரு ஆவி என்னை எப்பவுமே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சிலருக்கு ஆரம்பத்துல உற்சாகம் இருக்கும், போக போக உற்சாகம் குறைந்துடும். சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த உற்சாகத்தின் ஆவி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். சில நல்ல ஊழியம் செய்வாங்க, உற்சாகத்தின் ஆவி குறைஞ்சிடும். ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு மட்டும் உற்சாகம் இல்லைன்னு வைங்களேன், நம்ம எல்லாத்துலேயும் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் போய் உட்காந்துருவோம். நானும் அந்த காலத்தில் கிட்டார் படித்தேங்க, நானும் அந்த காலத்தில் ஊழியம் செய்தங்க, நானும் அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுங்க, நானும் அந்த காலம், இந்த காலத்தில் ஒன்றுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட், இருக்கீங்களா?
ஏன் நான் உற்சாகத்தின் ஆவி இல்லை. நாம நம்முடைய லைஃப்ல ஒரு காரியத்தை எடுத்தா செபிக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன், முடிக்கிற வரைக்கும் எனக்கு கிருபை கொடுங்க. ஆமீன். ஆண்டவரே இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், உம்முடைய நாமத்தினால செபித்து ஆரம்பிக்கிறேன். எவ்வளவோ சோர்வு வரலாம், எவ்வளவோ பிரச்சனை வரலாம், இந்த தொழிலை நான் சிறப்பு அடையும் வரைக்கும் ஆண்டவரே இந்த உற்சாகம் என்னை தாங்கட்டும், இந்த பலன் என்னை தாங்கட்டும், இந்த கிருபை என்னை தாங்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி இல்லாட்டா நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க முடிக்க மாட்டாங்க. நிறைய பேருடைய அவங்களுடைய தரிசனங்கள் ஒரு ரெண்டடி உயர்த்தப்பட்டு அப்படியே நின்று போச்சு. சிலர் கூரை வரைக்க வந்து அப்படியே நின்று போச்சு, தரிசனத்தை முடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அதற்கு மெயின் காரணம்னு தெரியுமா? உற்சாகத்தின் ஆவி இல்லை, சோர்ந்து போயிட்டாங்க. யாருக்கும் பிரச்சனை வரும், ஆனால் ஒரு மனிதனுக்குள் தேவன் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்தா அவன் எப்படியாகிலும் போய் சாதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடுவான். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கங்கள் வந்தது, சவுல் நெருக்கினான், ஆனாலும் அவனுக்குள்ள உற்சாகம் அதுல குறையவே இல்லை. தேவன் ஒரு நாளிலே என்னை என்ன செய்வார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். உன் தரிசனம் நிறைவேறணும்னா உனக்கு அந்த உற்சாகமான ஒரு ஆவியை தேவன் தரணும். அதுதான் ஒரு பலன். பிரைஸ் தி லார்ட். இந்த பலத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஆண்டவரே இதை என்னால் செய்ய முடியல, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது நிறைய முறை சோர்ந்து போனார். அப்பொழுதெல்லாம் அவர் தேவனிடத்துல போய் சொன்னார், ஆண்டவரே என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. ஆனால் ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார், கிருபையில பலப்படுத்தினார். அத்தனை ஜனங்களை நடத்த தேவனே அவனுக்கு பலன் கொடுத்தார். 6,22,00,000 ஜனங்களை நடத்த ஒரு மனுஷனை தேவன் பலப்படுத்தினாரே. ஆனால் உன் குடும்பத்தை நடத்த தேவன் உன்னை பலப்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க என்ன. உன் குடும்பத்தை நடத்த, உன்னுடைய வேலையை செய்து முடிக்க, உன்னுடைய பிள்ளைகளை நன்றாய் வளர்க்க தேவன் உன்னை பலப்படுத்த மாட்டாரா? அதற்கு தான் நம்ம தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். நான் ஆரம்பிக்கிறது எதையுமே பாதியில விடக்கூடாது. நம்ம எத்தனை காரியங்கள் ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டோம். இன்னும் ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம், அதை பாதியில விட்டுடுவோம். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்போம், பாதியில விட்டுடுவோம். ஒரு ஒரு பிரச்சனை வந்த உடனே பயந்துடுவோம். இன்றைக்கு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டு நமக்கு உதவி செய்யட்டும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 Samuel 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசாவை நோக்கி அநேக ஜனங்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க, பயந்து போய் நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த ராஜாவை பலப்படுத்துகிறார். கர்த்தரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொள்ள வேண்டுமானால் நம்ம கைகளையும் நெகிழ விடக்கூடாது, நம்முடைய கிரியைகளையும் நம்ம நிறுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எதை செய்கிறையோ செய்து கொண்டே இரு, செய்து கொண்டே இரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். செய்து கொண்டே இரு. மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். அவன் கை கீழே இறங்கின பொழுது தோற்றார்கள். உடனே கூட இருந்த 2 அவன் கையை தூக்கி பிடித்தார்கள், அவன் கையை நெகிழ விடவே இல்லை. இன்றைக்கு சபை அதுதான் உங்களுக்கு செய்யும். உங்களை சபை உங்களை பேக்கப் பண்ணும். உங்களுடைய பிரச்சனைகளை சபையில சொல்ல தெரியணும், பாஸ்டர்கிட்ட சொல்ல தெரியணும். பாஸ்டர் எனக்கு என் வேலையில் இந்த பிரச்சனை இருக்கு, இல்லாட்ட செல் குரூப்ல சொல்ல தெரியணும். அவங்க செபிக்கும் பொழுது உன்னுடைய கை உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். உன் சத்துருவை நீ ஜெயிப்பாய். தயவு செய்து உங்களுடைய கிரியைகளை விட்டுடாதீங்க. இதோட இந்த காரியத்தை இதோட விட்டுடுறேன். தேவன் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், தேவன் இந்த காரியத்தை செய்வேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை பார்த்து நீ ஏன் பயப்படுற? ஹலோ. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை தான் நாங்கள் நம்பினோம், கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம நம்பினோம், வேற எதையும் நாம நம்பல. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன்படி தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், சோர்வுகள் வரும், பணப்பற்றாக்குறை வரும். உன் தேவனையும் நீ விட்டுடாத, கிரியைகளையும் விட்டுடாத. தொடர்ந்து முயற்சி எடு, தொடர்ந்து முயற்சி எடு. விசுவாசத்தோடு உழை, அந்த நெல்லை விதை, அறுவடைக்கு அது ஆயத்தமாகும். கஷ்டப்படு,
மழை வரலையே பரவாயில்ல, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நினைச்ச மாதிரி காரியம் நடக்கலையே, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு தேவ பிள்ளை தன் கைகளை நெகிழ விடக்கூடாது, அதற்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், என்னை பலப்படுத்தும். குடும்பத்தை நடத்த முடியல, என்னை பலப்படுத்தும். என் வேலையை செய்ய முடியல, என்னை பலப்படுத்தும். ரிசைன் பண்ணிடலாமா? முடியாது. சில நேரத்தில் நான் சிலருக்கு சொல்லுவேன், ரிசைன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருப்பாங்கன்னு 6 மாதத்துக்கு விட முடியாது. அப்படி விட முடியாது, ஏன்னா உன்னுடைய கரத்தின் கிரியை நீ விடக்கூடாது. கஷ்டம் வரதான் செய்யும் ஐயா. எத்தனை இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வேலையை ரிசைன் பண்ணணும்னு நினைக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்களோ அத்தனை பேர் மனசுலையும் ரிசைன் பண்ணுற ஒரு ஆர்டர் இருக்கவே இருக்கும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? வேலை கிடைக்காத வரைக்கும் வேலை கிடைக்கலையே கிடைக்கலேன்னு வாங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவன் மனசில் வர்றது என்ன தெரியுமா? அடுத்தது எப்போ ரிசைன் பண்ணலாம்? இது ஆண்டர் தர்றதில்லை, இது பிசாசு கொடுக்குற அட்வைஸ். ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரம் பிசாசு. தேவன் கொடுக்குற நினைக்காதீங்க. உன் கை கரத்தின் கிரியை நெகிழ விடாது. வானத்தை பார்க்கறோம், விதைக்க மாட்டான். தெய்வத்தை பார்க்கறோம், விதைப்பான். பிரைஸ் அல்லோ, அல்லேலூயா. நிறைய பேர் தங்களை பலப்படுத்த விசுவாசத்தை தேடுறதில்ல, தங்களையே திங்க் பண்றாங்க, என்னால் அது முடியுமா? இன்னும் 5 வருஷத்துல சிங்கப்பூர் எப்படி இருக்கும்? 5 வருஷம் நீயே இருப்பியா இருக்க மாட்டியா தெரியாது. சிங்கப்பூர் எப்படி இருக்கும் 5 வருஷத்துல? சில ஆட்களை பார்த்தா எனக்கு அவங்களுக்கு என்னன்னே தெரியல, மூளை தலைக்கு வெளியே வந்துடும் போல இருக்கு. அவ்வளோ திங்கிங், டூ மச் ஆஃப் திங்கிங் வில் மேக் யூ மேட். நிஜமா சொல்ல, ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, ரொம்ப விசுவாசிக்கலாம், ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஐ மீன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடுறாங்க, தங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க. விசுவாசத்தோடு காரியத்தை செய்யுங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசமா உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீரில் போட்டா கூட அதனுடைய பலனை நீ காண்பாயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசத்தோடு அப்படி நம்ம செய்யணும். கர்த்தரனை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் இந்த தேசத்துல வைப்பார், என்னை நிலை நிறுத்துவார், இந்த தேசத்துல வீடு வாங்க செய்வார், இந்த தேசத்துல தொழிலை ஆரம்பிக்க செய்வார், என்னை நல்ல நிலைமையில வைப்பார். இதுதான் நீ விசுவாசிக்கணும், செய்யணும், செயல்படணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, நெகேமியா 6:9 பாருங்க, அந்த வேலை நடந்தேறாத படிக்கு. நெகேமியாவுக்குரிய வேலை அது. உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். நெகேமியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் கையை திடப்படுத்தாம்ப்பா, நான் செய்கிற வேலை நிறைவேறக்கூடாது என்று சன்னல் பார்த்தும் மற்ற பார்த்தும் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க, நான் செய்கிறது வாய்க்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை செய்கிறத வாய்க்காமல் போக பிசாசு எழும்ப தான் செய்வான். நீ செய்கிறத அவன் தடுக்க தான் பார்ப்பான். நீ ஆசீர்வாதமாய் மாறாதபடி என்ன செய்யலான்னு சொல்லி தான் பிசாசு பார்ப்பான். அதுதான் அவனுடைய வேலை, அதுதான் அவன் செய்வான். ஆனால் நீ என்ன செய், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இந்த அலங்கத்தை கட்ட நினைக்கிறேன், பிசாசு தடுக்கும்படியாய் அவன் ஆட்களை அனுப்பி என்னை பலவீனப்படுத்துகிறான். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆட்களை வச்சிருந்தான். சன்னல் பாத் நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, இதை கட்டாத, இதை கட்டாத, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆட்கள் இருந்தாங்க அவனுக்கு விரோதமாய். ஆனால் நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஒரு தேவ பிள்ளையினுடைய கையை கர்த்தர் பலப்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி துதித்து பாடணும். பிரைஸ் தி லார்ட், இந்த கையை நல்ல கரங்களை தட்டி துதித்து பாடுனீங்களா, கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த தெய்வத்துக்கு நேராக இந்த கரங்களை வணக்கமாய் வைத்து தேவனை நோக்கி நீங்கள் ஆராதித்தால் கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த தேவனுடைய ஊழியத்திற்கென்று இந்த கைகளிலிருந்து நீங்கள் காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தருடைய ஊழியத்தை ஏதாக இந்த கையால் நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் பலப்படுத்துவார். ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த கையை நல்லதுக்கு பயன்படுத்தினால் கர்த்தர் பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், நாம் அதை செய்யணும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் கைகளை பலப்படுத்தும். சத்துருக்கள் அதிகமாய் பெருகிட்டாங்க, நான் தேவனுடைய நகரத்தினுடைய அலங்கத்தை கட்டுவதற்கு விரோதமாய் சத்துரு இருக்கிறான், நீர் என் கையை பலப்படுத்தும். ஆண்டர் பலப்படுத்தினாரா இல்லையா? பலப்படுத்தினாரு. உங்க கையை ஆண்டர் பலப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
நம்முடைய கையில் ஒரு தெய்வீக கை அணைஞ்சிருக்கணும். நம்முடைய கையில் தேவனுடைய தழும்புகள் இருக்கணும். நம்முடைய கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய கரங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். எப்படி இந்த கரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்? அவரை நோக்கி கை எடுக்கும் பொழுது அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த கையினால் உதவி செய்யும் பொழுது அவருடைய ஊழியத்தை தாங்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுது இந்த கைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் அலோ. சும்மா ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். நெகேமியா சொல்றான், நான் ஒரு அதிபதியா இருந்தாலும் அதிபதிக்குரிய அந்த சம்பளத்தை நான் வாங்கல, நான் ஏழைகள் மேல நான் எந்த விதமான பாரத்தை நான் சுமத்தல, என்னுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். ஆகவே அவன் ஆரம்பித்ததை தேவன் ஆசீர்வதித்தார். உங்க கை சுத்தமா இருக்கணும் பிரதர். பிரைஸ் அலோ. மஞ்சிக்கிற கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்க கை சுத்தமா இருக்கணும். பிரைஸ் அலோ. சுத்தமான கை நமக்கு தேவை. அல்லேலூயா. பொய்யானதை எழுதுறது, பொய்யானதை வஞ்சிக்கிறது, இந்த வஞ்சிக்கிற கை ஆண்டவருக்கு பிடிக்காது. யாருடைய கை சுத்தமா இருக்கோ அவங்க தான் என்ன செய்வாங்க, அந்த தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவரே என் கரங்களை பலப்படுத்தும், என் கைகளை திடப்படுத்தும். கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்கள் திடப்படுத்தப்படணும். இந்த ஊழியத்தில், இந்த ஆலயத்தில் எத்தனையோ ஊழியம் இருக்கு. ஏதாவது ஒரு ஊழியத்தில் கரத்தை வை. பிரைஸ் அலோன். ஏதாவது ஒரு ஊழியத்தில் கரத்தை வை. எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு ஊழியத்தை தாங்கு. தசமபாகத்தை கொடுத்து ஊழியத்தை தாங்கு. காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்கு. இல்லாவிட்டால் டிவி மினிஸ்ட்ரி, லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆண்டவரே, நம்ம எதுவுமே செய்யாம எப்படி கரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார்? ஒரு குடும்பம் தேவனுடைய கரத்தை, தேவனுடைய ஊழியத்தை தாங்காத குடும்பம், தேவனுடைய சமூகத்தில் சரியில்லாத கரங்களுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லாதிருக்கிறதை பார்க்கிறேன், சாபங்கள் வருகிறதை பார்க்கிறேன். நெகேமியா சொல்ற, ஆண்டவரே என் கைகளை பலப்படுத்தும். உங்க கை பலப்படுத்தப்படணும். ஆமென். நீ தனி அறையில நின்று ஆண்டவரே என் கரங்களை பலப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கேட்டு அறியுங்க, கேட்டு அறியுங்க. ஏன் என் கரம் பலப்படுத்தப்படல? Why I am not blessed? நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தம்பி வந்தார் இந்தியாவில் இங்க இருக்கும் பொழுது ஒரு முறை $5.40 எனக்கு காணிக்க கொடுத்தார். நான், எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. $5.40 அப்போ நான் என்ன சம்பளம் அவருக்கு? $54 சம்பளம் ஒரு மாதம். பாஸ்டர், என்னை வேலையே இல்லை. நான் கண்ணீரோடு அந்த பிள்ளை, அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணேன். படிப்படியாக தேவன் உயர்த்தினார். $125 அப்படிலாம் தர ஆரம்பித்தார். 1000க்கு மேலே சம்பளம் போயிடுச்சு. இந்தியாவில் ஒரு வீடை வாங்கினார், வீடை கட்டினார், நல்ல வீடை கட்டி அவனுடைய மனைவி பிள்ளையை கொண்டு வந்தார் இங்கு. அவங்களையும் நான் ஆசீர்வதித்து அனுப்பிச்சேன். இப்போ நான் இந்தியாவுக்கு போகிறேன் பாஸ்டர்னார், போங்க அப்படின்னு. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தார். கேட்டேன், ஏன் திரும்பி வந்த, நல்லா இருக்க வேண்டியதானே? இல்லை பாஸ்டர், பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. சர்ச்சுக்கு போனியான்னு கேட்டேன். நான் சர்ச்சுக்கெல்லாம் போகல, இங்கே மாதிரி அங்கே சர்ச் இல்லை. அவருடைய வாதத்தை பாருங்க, இங்கே மாதிரி அங்கே சர்ச் இல்லை, ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கலை, சர்ச்சுக்கு போகலை, எல்லாவற்றையும் இழந்து திரும்பி வந்தார். நான் சொன்னேன், நீ சர்ச்சுக்கு நீ போயிருந்தீன்னா, தேவனுக்கு கொடுத்துருந்தீனா, நீங்கள் வந்தே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் வந்தே இருக்க மாட்டேன். நீ தேவனுக்கு கொடுத்து, நீ ஆண்டவருடைய ஆலயம், அது ஒரு சாதாரண ஒரு ஆலயமா இருக்கலாம், ஆனால் அது கர்த்தருடைய ஆலயம். பிரைஸ் அலோன். கர்த்தருடைய ஆலயம். ராஜா தங்குகிறது அரண்மனையும் ஒரு வீடு தான், ஒரு ஏழை மனுஷன் தங்குகிற ஒரு குடிசையும் வீடு தான். பிரைஸ் அலோன். கர்த்தருடைய ஆலயம். நீ அந்த கர்த்தருடைய ஆலயத்தை மதித்து நீ போயிருந்தீன்னா ஆண்டவருடைய ஆசீர்வதித்திருப்பார். பிரைஸ் அலோன். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் கரங்கள் திடப்படுத்தப்படணும். என்னுடைய ஆசை, நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்கள் திடப்படுத்தப்படணும். நீங்கள் ஒவ்வொருத்தர் கட்டுவது அது நிலைத்து நிற்கணும். உங்களுடைய குடும்பம் நிலைத்து நிற்கணும். நீ கட்டுகிறது உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். நாம சபையாய் கட்டுவது இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் கரங்களை பலப்படுத்தும். பிரைஸ் அலோ. உன் கை பலப்படுத்தப்பட்டிருக்கணும். உன் கை பலப்படுத்தப்பட்டிருந்தா அது நிலைச்சு நிற்கும். நீ செய்யறது நிலைச்சு நிற்கும். சியோன் பர்வதம் போல உன்னுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்கும். உன்னுடைய குடும்பம் நிலைத்து நிற்கும். உன் சந்ததி நிலைத்து நிற்கும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும் ஆண்டவர். அது ஒரு ஜெபமாக இருக்கட்டும். தற்காலிக பலம் யூஸ்லெஸ். அந்த நேரத்துக்கு நல்லது தான்,
அந்த நேரத்துக்கு ஒரு தம்ளர் தண்ணி நல்லது தான், ஆனால் காலத்துக்கு ஒரு பலன் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தண்ணி போதாது, நமக்கு ஒரு ஆறே நம்முடைய வீட்டில் ஓடி வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன சொல்கிறீங்க? ஏதோ யாரோ கொடுக்குற தண்ணியை வச்சு நீ உயிர் வாழக்கூடாது. உன்னுடைய உன்னுடைய துறவில் தண்ணி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய கிணற்றிலே தண்ணி இருக்கணும். ஆமென். ஈசாக்கு அந்த வனாந்திரத்தில் அவன் விதைத்தான், அவன் தோண்டினான், தண்ணீரை கண்டுபிடித்தான். உன் குடும்பத்தில் துறவு இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். அப்படியே எழுந்து இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆணுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், புதிய வருஷம் வரப்போகுது. பலப்படாத ஒரு கையோடு அந்த புதிய வருஷத்துக்குள் நுழையாத, ஆசீர்வாதம் இல்லாத கரத்தோடு அந்த புதிய வருஷத்துக்குள் நுழையாத. ஆண்டவரே என் கரத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் வேலை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஐயா, என்னை பலப்படுத்தும் ஐயா, என்னை பலப்படுத்தும் ஐயா. தள்ளிருந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இங்கு இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படணும், உன் குடும்பம் பலப்படணும், உன் வேலை பலப்படணும், உன்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய ஊழியம் பலப்படணும், உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பலப்படணும், உனக்கும் உன் குடும்பத்தில் உன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற அந்த உறவு பலப்படணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்று கேட்பீர்களா? எல்லாரும் எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க. அவன் பலட்சியமானான், அவன் விலங்குகளினாலே கட்டப்பட்டான், அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அந்த நிலைமையில் அவன் ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறான், இந்த ஒரு விசையனை பலப்படுத்தும் அப்பா, இந்த ஒரு விசையனை பலப்படுத்தும் அப்பா என்று சொல்லி ஜெபித்தான். ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் குடும்பத்தை கட்ட பலன் உள்ளவன், தொழிலை கட்ட பலன் உள்ளவன், ஆலயத்தை கட்ட பலன் உள்ளவன், ஊழியத்தை கட்ட பலனுள்ளவன். ஆண்டவரே என்னை கனப்படுத்தும் ஐயா, என்னை கனப்படுத்தும் ஐயா, என் தலையை உயர்த்தும் ஐயா, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அநேகருடைய கரங்கள் சோர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு தேவன் பலப்படுத்த போகிறார். அநேகர் மனதிலே ஒரு குழப்பத்தின் ஆவியோடு இருக்கிறீங்க. ஐயோ, ஒரு நிலைவரமான ஆவி இல்லை, இதுவா அதுவா, what I am going to do, what is my next step, I am unable to decide, I don't know what to do, I am confused, I am unable to decide what to do, I am confused. This is what many people you are thinking in your life, but today my Lord is going to make it very clear, very clear, very clear direction he is going to give. God want to bless you in this land, God want to bless you, your family, God want to bless your future, God want to bless your children, he want to establish you today in the mighty name of Jesus as his servant. I pronounce blessing on you. God is going to establish you. ஆண்டவரே பலப்படுத்த போகிறார். என்ன செய்ய போறேன், எது நடக்க போகுது, என்ன செய்யணும் தெரியலையே, குழம்பாத. Come out of every confusion in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே குழப்பத்திலிருந்து வெளியே வாயன்று கட்டளை கொடுக்கிறேன். யாராவது குழம்பி கொண்டிருந்தா இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்த போகிறார். இந்த தேசத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை அழைத்த தெய்வம் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த தேசத்தில் கொண்டு வரல, உன்னை கொண்டு வந்த தெய்வம் இந்த தேசத்தில் நிலைநிறுத்த போகிறார். நீ யாரா இருந்தாலும் பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங் இன் யுவர் டிசிஷன். ஹல்லேலூயா. God is going to establish you today, he is going to strengthen you today. இன்றைக்கு உன்னை அவர் பலப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, thank you Jesus, hallelujah, thank you master for strengthening me, remove
removing every doubt from my heart, every confusion from my heart. Thank you, Jesus. அப்படி சொல்லி தேவனை துதியுங்க. Worship him. Worship him. God is going to strengthen you. ஆண்டவருடைய வேலையை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to promote your job. God is going to promote you in your workplace. God is going to give you new directions. He is going to give you new job. He is going to give you new ideas. Hallelujah. 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 Receive it. Receive it. Receive it. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை என்னை பலப்படுத்து. கிறிஸ்துவே என்னை பலப்படுத்து. ஜெபி ஜெபி ஜெபி. உன் வாயை திறந்து ஜெபி. நீ பலவீனமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நாட்கள் வரப்போகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாய் மாற்றுவார். சிங்கத்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், அந்த சிங்கத்தை நீ ஜெயிப்பாய், அந்த சிங்கத்தை நீ ஜெயிப்பாய், அந்த சிங்கத்தை நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. 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 தானியேல் சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே வந்ததை போல நீயும் வெளியே வரப்போகிறாய். ஆசீர்வாதமாய் வெளியே வரப்போகிறாய். புகழ்ச்சியாய் வெளியே வரப்போகிறாய். ஆசீர்வாதமாய் வெளியே வரப்போகிறாய். மேன்மையாய் வெளியே வரப்போகிறாய். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்கள் கரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் கரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எது உனக்கு தேவையில்லையோ அதை தேவன் எடுத்து போடுவார். எது உனக்கு பிரயோஜனம் இல்லையோ அதை தேவன் எடுத்து போடுவார். எது உனக்கு ஆசீர்வாதம் இல்லையோ அதை தேவன் எடுத்து போடுவார். எது உனக்கு ஆசீர்வாதமோ அது உன்னை தேடி வரப்போகிறது. எது உனக்கு பிரயோஜனமோ அது உன்னை தேடி வரப்போகிறது. எது உனக்கு நன்மையோ அது உன்னை தேடி வரப்போகிறது. எது உனக்கு ஐஸ்வர்யமோ அது தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களை பலப்படுத்துவார். லபாரா சாந்தனா மனேகாந்தினி மலசக்தனா மருஷியாந்தா. மனுஷர்கள் நீங்கள் மேற்கொள்வீர் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனுஷங்களை மேற்கொள்வீங்க. ஆமேன் சொல்லி ஆவியில் நிரம்புங்க. தானியேல் மனுஷனை மேற்கொண்டான். யோசேப்பு மனுஷனை மேற்கொண்டான். தாவீது மனுஷர்களை மேற்கொண்டான். சாத்தானின் அதிகாரங்களை தேவ பிள்ளைகள் மேற்கொண்டார்கள். நீங்கள் மேற்கொள்வீர்கள். மேற்கொள்வீர்கள். இனி மனுஷன் உங்களை வஞ்சிக்க முடியாது. மனுஷ ஆவிகளை அடக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகளை அடக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் அடக்குகிறோம் அப்பா. ஜனங்கள் விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.